இன்னைக்கு சிம்புவோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டர் மிஸ்கின் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எனக்கும் சிம்புக்கும் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எதனால் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ என்றில் கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெளிவாக புரியும் ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிரெக்டர் மிஸ்கின் அவர்கள் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து சிம்புக்கு வந்து கதை இல்லை ஆனால் என்கிட்ட வந்து ஒரு பொதுவான கதை இருக்குது அந்த கதையில் சிம்பு நடித்தா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து சிம்புட்ட சொல்லியிருந்தேன் அந்த கதையை சிம்புவும் பல நாளாவே என்கிட்ட வந்து அண்ணா ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஆனா அந்த டைம்லாம் சிம்பு வந்து ரொம்பவே பிஸியா தான் இருந்துட்டு இருந்தாங்க அது என்னமோ தெரியல எனக்கும் சிம்புக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது தயாரிப்பாளர் வந்து கதை கேட்கறாங்க சம்பளத்தை பத்தி பேசுறாங்க ஆனா வந்து படம் வந்து எங்களால பண்ண முடியல அதனால தான் சிம்புக்கும் எனக்கும் இப்போதைக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கரெக்டான சூழ்நிலை வந்து எனக்கும் சிம்புக்கும் வந்து அமையும் போது கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதையை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில வந்து டிரெக்டர் மிஸ்கின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவலை கேள்விப்பட்ட நடிகர் சிம்பு அவர்களோட மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலம் தலைவா கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவா வந்து தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சிம்பு அவர்கள் கமலஹாசனோட தயாரிப்புல டிரெக்டர் தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல எஸ் டி ஆர் நாற்பத்தி படத்துல வந்து நடிக்க போறாங்க விரைவில் இந்த படத்தோட அப்டேட் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான தகவலும் இப்போ வெளியாயிருக்கு ஸோ மீண்டும் ஒரு சிம் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி